டவுட்டாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக நாங்கள் போராட்டத்தில் தொடங்கல, ஒரே அடியே அடுக்கிறது. வியட்நாம மாதிரி தொட்டு 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 எதிராளியை பலமாக்கி எதிராளியை விஸ்தரிக்க வச்சு அப்படி செய்யாம ஒரே இடத்துல அடிக்க வேணும்ன்றது. அப்ப இங்கேயும் ஒரு அதே தான் தெற்கில் இருக்கிற அரசியல்வாதிகளோ ஏதோ ஏதாவது ஒன்று யாழ்ப்பாணத்தில் நடந்தால்தான் இங்கே குழம்பலாமன்றது. எப்படி நான் நாங்கள் யோசிக்கிறேன்டா, எவ்வளவு தீர்மானமாக இவங்க எடுத்து வச்சுருந்து இருக்கிறாங்க, எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொழும்பில் ஏற தமிழர் எங்கே இருக்கிறோம் எல்லாம் இருக்கிறோம்ன்றது. 23 ஜூலை அடிச்ச உடனே அவ்வளவு இன்ஃபர்மேஷனும் எடுத்துக்கொண்டு அடிக்கலாம். அப்போ ஆல்ரெடி திஸ் டைம் பிளான்ட் இப்படி ஒன்று செய்யணும். இதுக்கு ஏதாவது ஒன்று இங்க இயக்கங்கள் ஏதாவது ஒன்று இங்கே அது போல செய்யும். அதை ஏன் ஒரு வைரம் ஒரு ஏஜென்ட் கணக்கு கொடுத்துருக்க இல்ல அதுக்கு காரணங்கள் ட்ரைனிங் காலேஜ் டீச்சர் கொண்டு போய் கற்பழிச்சது. 83 ட்ரையல்ஸ் நடந்ததை பார்த்தால் ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. அதாவது வந்து ஒன்று தமிழர்கள வீடு தெரிஞ்சு தெரிஞ்சு போற காரணம் எலக்ட்ரல் பேர்கள் எடுக்கப்பட்டிருக்குது. மற்றது மகாவலி லொரியல் மகாவலி வாகனங்கள் தான் பாதிக்கப்பட்டது காமிச்சு நாய்க்காரு. மற்ற சிறில் மத்தியு கணிசமான வேலை செய்திருக்கிறார் இதுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு. ஆகவே 83 ரைட்ஸுக்கான ப்ரிப்பரேஷன் 81 ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் 81 சிறில் மத்தியும் காமிசநாயக்காவும் யாழ்ப்பாணம் வந்தார்கள். அவர்கள் மாவட்ட சபை தேர்தலுக்கு அவர்கள் அங்கு முதல் நாள் அங்கு நின்றிருக்கிறார்கள். பொதுஜன பப்ளிக் லைப்ரரி எரிக்கப்பட்டிருக்குது. வீடு டிஎல் ஆஃபீஸ் எரிக்கப்பட்டிருக்குது. ஈழ நாட்டு ஆஃபீஸ் எரிக்கப்பட்டிருக்குது. யோகேஸ்வரன் வீடு ஏன் செலக்ட் பண்ணிப்பட்டு எரிக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது யாழ் மாவட்ட சபை தேர்தல் முடிகிறது ஆரம்பிக்கிறது முதல் நாள் யாழ்ப்பாண கச்சேரியில கூட்டம் நடக்குது. எலெக்ஷன் கமிஷனர் சந்திரா டி சில்வாவும் வந்திருக்கிறார், காமிசர் அக்கா இருக்கிறார், சிறில் மத்தி இருக்கிறார், யோகேந்திரா துரைசாமி தான் கவர்மெண்ட் டீச்சர் இருக்கிறார். அப்ப நான் தேசிய நான் அப்ப நான் அதுக்கு நான் அங்க அங்கால நான் அப்ப தேசிய ஊடக திறக்கிற வேலை செய்தபடியாக நான் கவனிச்சு கொண்டிருந்தேன். முதலாவது அப்ப ஜெயரட்டன் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் எலெக்ஷன் அன்று அவரை பயமுறுத்தப்பட்டிருக்கு. ஓவர் நைட்டாக அவர் 75 சீனியர் பிரிசைடிங் எல்லா சீனியர் பிரிசைடிங் ஆஃபீஸர் நேம் எல்லாம் ரிவ்யூ பண்ணி இங்க குருநாகலேந்து பிரேமச்சந்திரா எம்பி 250 மேற்பட்ட கல்டிவேஷன் ஆஃபீஸர் குருநாக ரயிலிருந்து டிக்கெட் எடுத்து கொழும்புக்கு அனுப்பி அவரெல்லாம் முதல் நாள் வந்திருக்கிறார்கள். வந்து வைஎம்சியில் வந்தார்கள். அவர்கள் எங்க போறதுன்றே தெரியல நிற்கிறார்கள். அன்று அதாவது தேர்தல் சட்டத்தின்படி கிளாஸ் 1 கிளர்கள் சேவன் தான் ஒரு சீனியர் பிரிசைடிங் ஆஃபீஸராக இருக்கிறார். கல்டிவேஷன் ஆஃபீஸர்ஸே அப்போயிண்ட் பண்ணப்பட்டு போட்டு போனார். அன்று காமிசநாயக்கா ஸ்ரீமதி அவர்கள் எல்லாம் செய்து அந்த தேர்தலே குழப்பினவர்கள் அவர்கள் தான். அதற்கு பிறகு அன்று அதுக்கு முதலே தீர்மானிச்சாச்சு. அப்போ 81 தியாகராஜா அவர்கள் தான் ஐக்கிய தேச கட்சியில கொண்டஸ்ட் பண்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் அவரே கூட செய்தாச்சு. சரியோ குமாரவண்ணப்பராக போட்டி போடுற தமிழர் விடுதலை கூட்டணி போட்டி போடுது. செனட்டர் நடராஜா தான் மாவட்ட சபை இதண்டு போடப்படுது. ஆனா இது முடிஞ்ச உடனே யோசனை வீடு இல்லாமல் இருந்த உடனே அடுத்த நாள் காலமே அதுக்கு தியாகராஜா கூட செய்யப்பட்டுட்டேன். எரிஞ்ச உடனே குமார் விண்ணப்பரம் வந்து யோகேஷ் வீட்டில் வந்துடுறாங்க. யோகேஷ் நான் எலெக்ஷனை விட்ரோ பண்றேன் ரெண்டு கொடுக்குறேன் இதை சரியா குமார். அதோட தமிழர் விடுதலை கூட்டணிக்குள்ள அனுதாபத்தில் எல்லா சீட்டுகளும் வெள்ளினோம். சரியோ 83 இனக்கலவரத்துக்குரிய தயாரிப்பு வேலை 81 தென்னிலங்கையில் தயாரிக்கப்பட்டது. இது வந்து இம்மீடியட் ரீசன். 13 சோல்ஜர்ஸ் கொலை செய்தது இம்மீடியட் ரீசன். அந்த பகுதியில் எடுத்து பார்த்தா தெரியும் லிஸ்ட் எடுத்து கொண்டு போயிருக்கிறார். வீடுகளுக்கு அடிக்க லிஸ்ட் அப்படி வந்தது அவர்களால் செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான். இது 77 ஜேஆர் ஆட்சிக்கு வந்த காலத்தில இருந்தே மெதுவாக தொடங்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா 77 இனக்கலவரம் நடந்தது. இனக்கலவரம் நடந்த பிறகு அவர் ஜேஆர் கேட்டவர் ஏனென்று கேட்டால்
81 ஆண்டு தேர்தலுக்கு முன்பு மாவட்ட சபைக்கு மாவட்ட 81 ஆண்டு மாவட்ட சபை வந்துட்டு 82 ஆண்டு அவருடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு ஜிஆர்ஜெயவாதனா 12 அதிகாரங்கள் அதாவது மாவட்ட சபைக்கு மாற்றப்படும் என்று சொல்லி கெசட் பண்ணினார். தேர்தல் முடிஞ்சது உடனடியாக ரிஃபரண்டம் இருக்கு. கொஞ்ச நாள் இந்த பாராளுமன்றத்தின் நீடிக்கிறதுக்கு ரிஃபரண்டம் வைப்படும். அது 82 டிசம்பர் ரிஃபரண்டம் வருது. அப்ப ரிஃபரண்டம் வந்தால் அந்த ரிஃபரண்டத்தின் வந்த உடனே ஜிஆர் அந்த அதாவது கெசட் நோட்டிபிகேஷனை விட்டு ஓடிட்டேன் உங்களுக்கு இல்லையன்னு சொல்லிட்டேன். சரி இல்லையன்னு சொல்லியாச்சு. அப்ப அதோட ஜிஆர்ஜெயவாதனா வந்து 77 ஆண்டு எஸ்எல்பி தோத்து தாமதலிங்கம் தான் உபஜெனியா வாங்க. அதுவும் 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 ஒரு ஒரு சிங்கள மக்களுக்கு இவர உபஜெனியா அதாவது வந்து 1981 ஆண்டு நான் நினைக்கிறேன் ஏப்ரல் மாதம் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லா பிரியனவர் தாமதலிங்கத்துக்கு எதிராக இலங்கை உலக வல்லாலே ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு நம்பிக்கை இல்லா பிரியனர் வருது. அதுல இருக்கிற அப்பா லொக்கு பண்டார என்ற எம்பி பேசுறார் கன்சாப்ல இருக்கின்றது இலங்கைக்கு வந்த தமிழர்கள் எல்லாரும் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு உலகம் கட்டுறதுக்கு வந்த கூலிகள் என்று பேசுறார் லொக்கு பண்டார். அது கன்சாப்ல இருக்கின்றது. ஆனா சிரிப்பு என்னென்ன வீட்டுல வேடிக்கையான விடயம் என்னென்றால் திருப்பி அதே நோக்கு பண்டார இங்க சபாநாயகருக்கு ஒரு போட்டி போட்ட பொழுது டியூ குணசேகராம் அவரின் சபாநாயகருக்கு போட்டி போட்ட பொழுது டியூ குணசேகரா இலங்கையில இல்லாத மூன்று மொழியும் இருக்க வேணும் என்று சொல்லி ட்ரைலிங்கல் புரோகிராம் அறிமுக செய்திருந்த பொழுது அந்த டியூ குணசேகராவுக்கு எதிராக ரஜினிகாந்த் இலங்கைக்கு வார இந்திய உடன்படிக்கை சைன் பண்றதுக்கு வார அங்கு ஒரு சோழியர் ரஜினிகாந்துக்கு அடிக்கிறார். ரஜினிகாந்த் புத்திசாலித்தனம் என்ற வழியாக தப்பி போற அந்த அடிச்ச அதாவது முயற்சித்த அந்த சோழியருக்கு பிரேமதாசா பரிசுகள் எல்லாம் கொடுத்து பெரிய பட்டங்கள் எல்லாம் கொடுத்து கல்யாணம் செய்து வைக்கிறார். அந்த பிரேமதாசாட்ட நீங்கள் ஆயுதம் வாங்கி கொண்டு பிரேமதாசாட்ட ஆயுதம் வாங்கி கொண்டு நீங்கள் இந்தியாவில் ஏதாவது போட்டிங்கல பண்ணலாம் என்றால் இது எந்த ஸ்ட்ராட்டஜி தான் இங்க ரொம்ப பண்டாராகும் இத்தனை வருஷத்துக்கு நடக்கும். இது என்ன சொல்றேன் தமிழ் மக்களின் அரசியல் ஒரு அரசியல் தலைமை தலைமையில ஒரு நேர்மையற்ற ஒரு ஒரு அரசியல் தமிழ் மக்களுக்காக என்ன செய்ய முடியும் ஒரு ஒரு சம்பவத்தில் பிரேமதாச சொல்ற லொக்கு தம்பி பொடி சின்ன சின்ன பொடி தம்பி குற்றம் செய்தால் லொக்கு லொக்கு தம்பி புறத்த காண வேண்டும் இந்திய சமாதான உடன்படிக்கைக்கு பிறகு தென்னிலங்கையில ஜேவிபி கொஞ்சம் கையெழுத்து கொண்டு வந்தது. அப்ப ஜேவிபி அந்த பொலிட்டிக்கல் அந்த பேஸ் இவர் அந்த பொலிட்டிக்கல் கான்ஸ்டிடியன்சிய இவர் டேக் ஓவர் பண்ணதா இருந்தால் ஆன்டி இந்தியன் லைன் தான் இவர் எடுக்க வேண்டும். ஆன்டி இந்தியன் லைன் எடுக்கிற வேண்டும் தான் இந்தியாவுக்கு எதிராக இவர் செயல்படும். மற்றது இந்தியா ஒன்று இருக்கிற வரை இலங்கை தமிழர்களுக்கு பாதுகாப்புன்றது பிரியமதாசாக தெரியும்.
இந்தியா வெளியேற்றி விட்டால் தமிழர்களை அழிக்கிறது வலிசுவன்றது பிரேமதாசாக தெரிஞ்ச ஒரு விஷயம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அது எல்ஜிடிக்கு தெரிஞ்ச விஷயம்தான், எல்ஜிடிக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஆகவே ஆனால் எல்ஜிடி தன்னுடைய இராணுவத்தை பற்றி கொஞ்சம் கூடுதலாக மதிப்பீடு வச்சிருந்தது. இலங்கை இராணுவத்திலிருந்து தமிழர்களை காப்பாற்றுவோம் என்ற உரையான ஒரு ஓவர் எஸ்டிமேட் எல்ஜிடி வச்சிருந்திருக்காங்க. அதை வச்சுக்கொண்டு இந்தியா இந்தியா என்று இருக்கு மட்டும் எல்ஜிடியும் தாண்டி நினைச்ச ஒன்றையும் செய்ய முடியாது. எல்ஜிடி இந்தியான்றது கட்டுப்பாடு ஒன்று இருக்கும் என்றது நிலப்பாடு எல்ஜிடி இருந்தது. அந்த இந்தியாவை வெளியேற்ற ஒன்று என்ற தேவை எல்ஜிடிக்கும் இருந்தது, பிரேமதாசாவுக்கும் இருந்தது. இந்தியா வெளியேற்ற இந்த இடத்தை கண்டு பேரும் ஒன்று சந்திச்சார். துரதிருஷ்டமாக அந்த நேரம் பிபி சிங் என்று ஒரு ஒரு மூல சுகம் இல்லாத ஒரு என்று சொல்லுவார்கள், அவர் தான் பிரதமராக வந்தார், இந்திய பிரதமராக வந்தார். அவரை முடிவெடுத்து விட்டார் ஓகே இந்திய ராணுவம் வெளியேற வேண்டும் என்று. ஆனால் ரஜினிகாந்த் கேட்க உடன்படிக்கை ஒன்று செய்யப்பட்டது. அதாவது மார்ச் ஒரு டெட்லைன் கொடுத்து இத்தனைக்கு இடையில நீங்கள் மாகாண சபைக்கு முழு அதிகாரத்தை மாற்றுங்கள், அது மாற்றுற வரையும் 75,000 ராணுவம் பலாலியும் 75,000 ராணுவம் திருவோணமலையில் இருக்கும் என்று தான் ஏற்றுக்கொண்டவர். அவர்களுக்கு தெரியும், ரஜினிகாந்தி தெரியும், இந்திய ராணுவத்தை வச்சு கொண்டுதான் இந்த இந்திய சமாதான உடன்படிக்கை நடத்தலாம் ரஜினிகாந்தி தெளிவிருக்கிறார். இது அத்தனையும் பிரேமதாசாவும் எல்டிடியும் கூட்டு சேர்த்தது. அன்று எல்டிடியும் பிரேமதாசாவும் சரி, எல்டிடி தான் பிரேமதாசாவை அனுப்பி சொன்னார், எல்டிடி அனுப்பக்கூடாது என்று இருந்திருந்தால் இந்திய ராணுவம் போயிருக்கார். மற்றது மகாவீரன் தவறு, மக்களால் தெரிவு செய்யக்கூடிய மாகாண சபைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இலங்கை அரசாங்கத்திட்ட பொறுப்பு, ஜனாதிபதியிட்ட பொறுப்பு. அதில் பிரேமதாசா தவறி விட்டது. மாகாண சபைக்கும் மாகாண உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த மாகாண சபை இயங்க வைக்க வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு பிரேமதாசா பொறுப்பிலேருந்து பிரேமதாசா தவறி விட்டார். ஆனபடியாக தான் இந்த மாகாண சபை கலைக்கப்பட்டது. இலங்கை அரசாங்கம் மாகாண சபைக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தால், மாகாண உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தால், தென்னிலங்கையில் இருக்கிற மாகாண சபை உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த மாதிரி வடகிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தால் மாகாண சபை தொடர்ந்து இயங்கி இருக்கும். வடகிழக்கு மாகாண சபை இயங்க வைக்க கூடாது என்றதுல பிரேமதாசாவுக்கு தெளிவு இருந்தது. பிரேமதாசா தன்னை தெளிவு தெளிவாகத்தான் இருந்தார், அதுல உறுதியாகத்தான் இருந்தார். அவர் இனவாத போக்கில் அது தமிழர்கள் புரிந்து கொள்ளாத தமிழர்கள் உள்ள குறைபாடியுடைய பிரேமதாசன் இன்றும் சொல்றவர்கள் பிரேமதாசா நல்லவர் என்று சொல்றவர் இருக்கிறார். பிரேமதாசா அறிந்திருந்தா பிரச்சனை தீர்க்க வேண்டும் சொல்ற தமிழர்கள் இன்றும் இருக்கிறார்கள். ஆனா பிரேமதாசா தீர்த்துக்க முடியாது என்று அவருக்கு பாராளுமன்றத்தில் 2/3 மெஜாரிட்டி அவருக்கு இருக்க, சட்டத்தை அவரால் மாற்ற முடியாது. ஆனா பிரேமதாசா ஒன்று செய்திருக்கலாம், அதாவது மாகாண சபைக்கு முழு அதிகாரங்கள் இயங்க வைக்கிறதுக்கு பிரேமதாசாவால் முடிஞ்சிருக்கும். அதையும் அவர் செய்ய